ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத ரொம்பவும் வித்தியாசமான, இந்த உலகத்திலே ரொம்பவும் அழகான ஒரு அஞ்சு பூச்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அட்லஸ் மோத். இந்த பூச்சி தான் இந்த உலகத்திலே ரொம்பவும் பெரிய ரக்கை உடைய பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சியினுடைய ரக்கை கிட்டத்தட்ட 12 இன்ச் வரைக்கும் நீளமுடையதாக இருக்குது. இது பெண் பூச்சிக்கு தான் நீளமானதாக இருக்குமா, ஆண் பூச்சிக்கு ரொம்பவும் சின்னதாக தான் இருக்குமா? இந்த பூச்சிக்கு அட்லஸ்னு ஏன் நேம் வந்தது தெரியுமா? இதோடைய ரெக்கையில் போல்டான லைன்ஸ் நிறைய இருக்குமா, அந்த லைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே மேப் மாதிரியே இருக்குமா, அதனால தான் இந்த பூச்சிக்கு அட்லஸ் அப்படிங்கிற நேமும் வந்திருக்கு. இதோடைய ரெக்கையில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குமா. இதோடைய ரெக்கை பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்னேக் மாதிரியே இருக்கிறதுனால இந்த பூச்சிக்கு ஸ்னேக் மோத் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மெம்ப்ராசிஸ் மெக்சிகானா. இந்த பூச்சி மெக்சிகோ நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த பூச்சி வகையில் கிட்டத்தட்ட 50 ஸ்பீசிஸ் வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூச்சியை தான் நிறைய பேர் பெட் இன்செக்டாகவும் வளர்க்குறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உடம்புல ஏதாவது காயப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த பூச்சியோட எச்சில் அந்த காயத்தில் பட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்திலேருந்து வர ரத்தம் உடனே ஸ்டாப் ஆயிடுமா, சீக்கிரமே அந்த காயம் ஆறியும் போயிடுமா. இந்த பூச்சி கடவுள் படைச்சதுலேயே ரொம்பவும் அற்புதமான பூச்சின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பூச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பூச்சியோட பேர் லூனா மோத். இந்த பூச்சி தான் இந்த உலகத்திலே ரொம்பவும் யூனிக்கான பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சிக்கு க்ரீன் கலரில் இதனுடைய ரெக்கை இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டியான க்ரீன் கலர் வாலும் இருக்கும். இந்த பூச்சியோட ரக்கை கிட்டத்தட்ட 3-4.5 இன்ச் வரைக்கும் நீளமுடையதாக இருக்குது. இந்த பூச்சி கூட்டுப்புழுவாக இருக்கும்போது அந்த புழு 3.5 இன்ச் வரைக்கும் நீளமுடையதாக வளருமா. இந்த பூச்சியை அமெரிக்கன் மூன் மோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூச்சி இரவு நேரங்களில் தான் அதிகமாக பறக்குமா. மரத்தில் இந்த பூச்சி இருந்ததுன்னா அப்படியே பார்க்குறதுக்கு மரத்தில் இருக்கிற இலைகள் மாதிரியே தான் காட்சி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ளவர் மாண்டிஸ். இந்த பூச்சி சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அதிகமாக காணப்படுது. பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்குமா. எப்போவுமே அழகுனாலே ஆபத்து தானே, அதே மாதிரி தான் இந்த பூச்சியுமே செம கிரிமினலாங்க. ஏன்னா மரத்தில் ஃப்ளவரோட ஃப்ளவராக இந்த பூச்சியும் உட்கார்ந்துருக்குமா. மரத்தில் ஏதாவது குட்டி குட்டி எறும்போ இல்லைனா குட்டி குட்டி பூச்சிகளோ ஏறி வந்துச்சு அப்படின்னா இந்த பூச்சி மறைஞ்சிருந்து அந்த பூச்சிகளை கவ்வி சாப்பிட்ருமா. இந்த பூச்சி வகையில் ஆண் பூச்சி ஃப்ளவர் மாதிரியான அமைப்பிலலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் டல்லான கலரில் இருக்கும். இதை பார்த்த பிறகு இனிமேல் செடியில் பூ ஏதாவது பறிச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் கவனமாக பறிங்க. ஏன்னா இந்த பூச்சி மறைஞ்சிருந்து உங்கள் கை விரலு கூட கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பூச்சியோட பேர் தான் ஸ்பைனி ஃப்ளவர் மாண்டிஸ். இந்த பூச்சி பார்க்குறதுக்கு அப்படியே பூ மாதிரியே இருக்கும். இந்த பூச்சியோட உடம்பில் எல்லோ, க்ரீன், பிளாக், ஒயிட்னு சொல்லிட்டு 4 கலர்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருந்தாலும் இந்த பூச்சி ரொம்பவும் ஆபத்தான பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூச்சியோட ரெக்கையில் கண்கள் மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் மற்ற பூச்சிகளை பயங்காட்டுமா. இந்த பூச்சி அதிகமாக ஆப்பிரிக்கா காடுகளில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த பூச்சி நம்மளை கடிச்சிது அப்படின்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த 5 வித்தியாசமான பூச்சிகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பல பல அமேசிங்கான வீடியோ என்னோட சேனலில் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.